பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகள். ஜூன் 29 வெளியான தகவல், 12 ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றும் பகுதிநேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி தன்னுடைய ட்விட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது, தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஓவியம், கணினி, தையல், உடற்கல்வி ஆகிய பாடங்களை கற்றுத்தருவதற்காக பணியமர்த்தப்பட்டு கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் பகுதிநேர சிறப்பாசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது. எல்லா ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுவதை போன்று அவர்களுக்கும் மே மாத ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற சாதாரணமான கோரிக்கையை கூட நிறைவேற்றுவதற்கு அரசு முன்வரவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் பகுதிநேர சிறப்பாசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் 181ஆம் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வாக்குறுதியும் 2 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படவில்லை. 12 ஆண்டுகளாக மிக குறைந்த ஊதியத்தில் பணி செய்து வரும் அவர்களின் நிலை மிகவும் பரிதாபமானது. பகுதிநேர ஆசிரியர்களின் வாழ்நிலையையும் அவர்களின் கோரிக்கைகளில் உள்ள நியாயத்தையும் உணர்ந்து பணி நிரந்தரம் உள்ளிட்ட அவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு அதில் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி டெட் பிஜி டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.